அத்தியாயம் 3. மாரப்பன் புன்னகை. விக்ரமன் செண்பகத்தீவில் இருந்த காலத்தில் தாய்நாட்டையும் தாய்நாட்டில் உள்ளவர்களை பற்றியும் அடிக்கடி சிந்தனை செய்வான். அருள்மொழி, சிவனடியார், பொன்னன், வள்ளி, காஞ்சி நகர் பெண் ஆகியவர்கள் அவனுடைய உள்ளத்தில் இடைவிடாமல் தோன்றுவார்கள். அவர்களுக்கிடையிலே மாரப்ப பூபதியும் சில சமயம் அவனுடைய நினைவுக்கு வருவான். அப்போது விக்ரமனுடைய உள்ளமும் உடலும் அருவறுப்பினாலும் அவமானத்தினாலும் சுருங்கி போகும். சித்தப்பா தன்னை வஞ்சித்து நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என்று சிராப்பள்ளி மலையிலே அவன் புலிக் கொடியை உயர்த்த முயன்ற அன்றைய தினமே வெளியாகிவிட்டது. அந்த முயற்சிக்கு மாரப்ப பூபதி பூரண உதவி செய்வதாய் வாக்களித்திருந்ததற்கு மாறாக அவர் அச்சமயம் அருகிலே வராமல் இருந்துவிட்டது மாத்திரமில்லை, அவரே முன்னதாக பல்லவ சேனாதிபதிக்கு தகவல் தெரிவித்தவர் என்பதும் அவனை சிறைப்படுத்தி காஞ்சிக்கு கொண்டு போன வீரர்களின் பேச்சிலிருந்து தெரிந்துவிட்டது. ஆகையால் மாரப்ப பூபதியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் விக்ரமனுடைய உள்ளம் கசந்ததோடு நாவும் கசந்தது. சோழ வம்சத்தில் இப்படிப்பட்ட மனிதர் ஒருவர் பிறந்ததை எண்ணி எண்ணி அவன் மனம் குன்றினான். இவ்வாறு அவனுடைய அருவறுப்புக்கும் அவமான உணர்ச்சிக்கும் காரணமாயிருந்த மாரப்ப பூபதி இப்போது சற்றும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று எதிரில் நின்றதும் விக்ரமனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா? ரத்ன வியாபாரியின் முகத்திலே தோன்றிய திகைப்பை மாரப்ப பூபதி கவனித்தவனாய், ஏனையா இப்படி மிரளுகிறீன்? ஏதோ திருடனை பற்றி பேச்சு நடந்ததே, ஒருவேளை நான் தான் திருடன் என்று நினைத்துக் கொண்டீரோ என்று சொல்லி மீண்டும் ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தான். இதற்குள் விக்ரமன் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு விட்டான். இந்த நாட்டு திருடர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது ஐயா. நான் இந்த நாட்டான் அல்ல, ஆனால் நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆட்சியில் திருட்டு புரட்டே கிடையாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நீர் திருடராய் இருக்க முடியாது. அசலூர்காரனாயிருந்தாலும் அகம்பாவத்தில் மட்டும் குறைச்சல் இல்லை. நீர் எந்த தேசம் ஐயா? உமது பெயர் என்ன? எதற்காக இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறீர்? உமக்கு தெரிந்தே ஆக வேண்டுமானால் சொல்கிறேன். என் பெயர் தேவசேனன். ரத்ன வியாபாரம் செய்ய வந்திருக்கிறேன். ஓஹோ, ரத்ன வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கிறீர். அப்படியா சமாச்சாரம்? ரத்ன வியாபாரி ஒவ்வொரு கல்தச்சனாக கூப்பிட்டு எதற்காக ரகசியம் பேச வேண்டும்? பல்லவ நாட்டிலிருந்து சிற்பிகளை கலைத்து அழைத்து போகிறவர்களுக்கு நரசிம்ம சக்கரவர்த்தி என்ன தண்டனை விதிப்பார் தெரியுமா? எனக்கு தெரியாது ஐயா. நான் தான் அயல் நாட்டான் என்றேனே. இவ்வளவு விசாரணை புரியும் நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. நான் யார் என்று தெரியவில்லையா? நல்லது. வெண்ணாற்றங்கரை போர்க்களத்தில் உயிரை விட்ட பார்த்திம மகாராஜாவிற்கு உடன் பிறந்த சகோதரன் நான். தற்சமயம் சோழ நாட்டின் பிரதம சேனாதிபதி. இப்படி சொல்லிய போது ரத்ன வியாபாரியின் முகத்திலே ஏதாவது மாறுதல் தெரிகிறதா என்று மாரப்பன் உற்று பார்த்தான். ஒன்றும் தெரியாமல் போகவே, என்னுடைய கீர்த்தி உம்முடைய காதுக்கு எட்டியிராவிட்டாலும் வீராதி வீரரும் சூராதி சூரருமான பார்த்திப மகாராஜாவின் புகழ் கண்டிப்பாக எட்டியிருக்க வேண்டுமே. அந்த பெயரை கூட நீர் கேள்விப்பட்டதில்லையா? அப்படி எந்த கண்காணாத தேசத்து மனுஷர் ஐயா நீர்? ரத்ன வியாபாரி சற்று யோசிப்பவன் போல காணப்பட்டான். பிறகு அவன் மாரப்பனை ஏறிட்டு பார்த்து, ஆமாம், பார்த்திப மகாராஜாவின் புகழை நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய புதல்வர் விக்ரமர் தான் இப்போது எங்கள் செண்பகத்தீவுக்கு அரசர். நான் அவருடைய பிரஜை. ஆகையால் பார்த்திப மகாராஜாவை பற்றி கெடுதலாகவோ பரிகாசமாகவோ எதுவும் என் காது கேட்க சொல்ல வேண்டாம். மாரப்பனுடைய முகத்தில் இப்போது சிறிது திகைப்பு காணப்பட்டது. ஆயினும் அவன் உடனே சமாளித்துக் கொண்டு கூறினான், ஓஹோ, அவ்வளவு ராஜபக்தியுள்ள பிரஜையா நீர்? உம்முடைய முகத்தில் விழித்தாலே புண்ணியம் ஐயா. அதனால் தான் உம்மை விட்டு போகவே மனம் வரமாட்டேன் என்கிறது. ஆமாம், உமது பெயர் என்னவென்று சொன்னீர்? தேவசேனன். தேவசேனன், ஆஹா, என்ன திவ்யமான பெயர். இவ்வுலகில் பெயர் புகழ் எல்லாம் பொய் என்று சொல்லுவது எவ்வளவு பிசகு.
உம்முடைய பெயருக்காகவே உம்மிடம் ரத்தினம் வாங்கலாம். இருக்கட்டும், கோமகள் குந்தவி தேவி ரத்தினம் வாங்குவதற்காகத்தானே உம்மை அரண்மனைக்கு வர சொல்லி இருக்கிறார்கள். கோமகள் குந்தவி தேவியா? யாரை சொல்கிறீர் என்று ரத்தின வியாபாரி உண்மையான வியப்புடனே கேட்டான். இப்போது பல்லக்கில் போனாளே அந்த தேவியைத்தான். அவள் குந்தவி தேவியின் தோழி மாதவி அல்லவா? ஓஹோ, உன்னிடம் அப்படி ஒரு பொய் சொல்லி வைத்தாளாக்கும். அப்பாவுக்கு ஏற்ற பெண்தான். நீ இந்த தேசத்து மனுஷன் அல்லவென்று நிச்சயமாய் தெரிகிறது. அல்லது இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவனாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் மாரப்ப பூபதி தனக்குத்தானே பேசிக்கொண்டான். பிறகு திடீரென்று தேவசேனனை உற்று பார்த்து, ஆமாம், உங்கள் தேசத்து ராஜா விக்ரமன் என்று சொன்னீரே, அவனுடைய தாயார் அருண்மொழி ராணிக்கு நேர்ந்த விபத்தை பற்றி அவனுக்கு தெரியுமா? இந்த கேள்வியினால் மாரப்ப பூபதி என்ன எதிர்பார்த்தானோ அது சித்தியாகிவிட்டது. இத்தனை நேரமும் மாறாமல் பதுமை போலிருந்த ரத்தன வியாபாரியின் முகம் மாறிவிட்டது. அளவிலாத பீதியுடனும் ஆத்திரத்துடனும், என்ன அருள்மொழி ராணிக்கு என்ன என்று அவன் அலறிக்கொண்டு கேட்டான். மாரப்பன் முகத்திலே புன்னகை தவழ்ந்தது. அதே சமயத்தில் அவர்களுக்கு பின்னால் வெகு சமீபத்தில் ஒரு பெரும் கோலாகல கோஷம் எழுந்தது. வாதாபியை அழித்து வாகை சூடிய நரசிம்ம பல்லவேந்திரர் என்று ஏக காலத்தில் அநேகம் குரல்களிலிருந்து வாழ்த்து ஒளிகள் கிளம்பி ஆரவாரித்தன. சக்கரவர்த்தி வருகிறார், சக்கரவர்த்தி வருகிறார் என்று பலர் பேசுவது காதில் விழுந்தது.